யோ, உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. வெல்கம் டு டும்பி டாக்ஸ். நான் தான் அவங்க சீனு. இந்த மாதிரி டிவியில் தெரியுற சேனல் பார்த்தீங்கன்னா மினி பஸ். இது வந்து ரொம்ப 6 மாதமாக வீடியோ போட்டிருக்காங்க, வியூஸ் எதுவும் கிடைக்கல. ஏடா உங்கள் சேனல் நீங்களே விளம்பரம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எனக்கு கேவலமே இல்லை, அசிங்கமும் இல்லை, ஏன்னா நான் போட்டிருக்கேன் அந்த கலந்து. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்னா இந்தியன் ப்ரீமியர் லீக். அது வேறு என்ன, ஐபிஎல் போட்டி உலக அளவில் பெரிய லீக். இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்தியன் ப்ரீமியர் லீக்ன்றியே இந்தியன் பிளேயர் தான் ஆடுவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெளியூர் ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸு, இங்கிலாந்து, அதாவது பாகிஸ்தான் தவிர எந்த ஊரில் இருந்தாலும் வந்து விளையாடுவாங்க. ஏன் பாகிஸ்தான் தவறுனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வெஸ்ட் இண்டீஸு ஒரே கோளாறான பசங்களாக இருப்பாங்க. ஏன்டா திடீர்னு எடுத்தோடனே வெஸ்ட் இண்டீஸ் பேசுங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா அங்கே தான் ஒரு கரு கருன்னு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி அந்த பைத்தியக்கார பசங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பைத்தியக்காரனா ஆண்ட்ரூ ரசல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கான்னு பிளேயர் மாதிரி, ஜிம்பாபே பிளேயர் மாதிரி இருப்பார், நல்லா சிம்பாஜி மாதிரி இருப்பார். ஆனால் இவர் ஆடுற டீம் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸு. இப்போ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே பிளேயர் ஷாருக்கானு. மற்றவங்க பேரில் கேட்டிங்கன்னா சத்தியமாக யாரும் தெரியாது. அப்போ அவன் பேரில் கில்லு டல்லு புல்லு அப்படின்னு இருப்பான். ஏன்னா இப்படி பேசுகிறே அவங்களாம் ஒரு பிளேயரு, அப்படி பேசுகிறே ஆமாம் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க, உங்களால் நான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் போட்டிருக்கேன் அந்த கலரு. அடுத்த டீம் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாபு. இதுவோ போன டீம் பார்த்தான், அது ஒரு ஹீரோ எப்படி டீம் பிளேயரோ இல்லை ஹீரோயின் டீம் பிளேயர் தப்பாக சொல்லிட்டேன், அவங்க தான் ஸ்பான்சரான். ஹீரோ வந்து பிரீத்தி சிந்தா. எல்லா சார்ஜுமே இந்த மேட்ச்சை பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த ஹீரோங்களும் அந்த மேட்சே பார்க்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க சுமார் தான். என்னடா அவங்க இவ்வளோ கம்மா பேசுகிறே, நீ ஒன்றும் அழகான் கேட்டால், ஆமாம் நான் போட்டிருக்க சட்டையே அந்த கலரு, அதுவே போதும். இந்த டீமில் ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் இருக்கார், அவர் பேர் கே எல் ராகுல். இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, ஓடி வந்து பாலை போடாப்புல, அவரே ஓடி போய் அந்த பேட் எடுத்து அதே பால் அடிப்பாப்புல, திடீர்னு ஓடி போயிட்டு அதே பால் அவரே பிடிப்பாப்புல, ரன் அவுட் அவரே பண்ணுவாப்புல, திடீர்னு அடிப்பட்டுச்சு அப்படின்னா அவரே ஒரு டாக்டராகவும் மாறிடுவாப்புல, திடீர்னு நாட்டுக்கு ஒரு சேவை அப்படின்னா ஒரு போலீஸோ மிலிட்ரி மேனாவோ அறிவாப்புல, அப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர் அந்த டீமில் இருக்கார். அடுத்தது நம்ம பாக டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு 2 வருஷம் தடை செய்யப்பட்ட ஒரு டீமு. இது ஏன் தடை திருப்பி வந்து எனக்கும் தெரில, தடைப்பட்டு அப்படியே ஒரே வரைக்கும் போயிடலாம். வந்தவொடனே சும்மா இருந்தாங்களா, ஒரே பிங்க் கலர் ஜிங்கி தான் அப்படின்ற மாதிரி சேர் பாய்ஸ் மாதிரி இருந்தாங்க. நான் அதை சேர் பாய்ஸ் தான் உள்ள வந்து வித்தை கட்ட போகிறான்னு நினச்சேன். பார்த்தா இவங்க தான் பிளேயர்ஸு, அந்த அளவுக்கு வேறு எதாவது சொல்லிக்கிற அளவுக்கு இந்த டீம் பற்றி இல்லை. இந்த டீம் ஒரு தடவை கப் அடிச்சிருக்கு. இந்த டீம் பற்றி அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த டீம் பேரே மறந்துட பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு டீமு. இந்த டீமுக்கு 2 பேர் வேறு, டெல்லி கேபிட்டல்ஸு, டெல்லி டேடிவிச்சு. ஏன் பேரை மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தால் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. அது மாற்றியும் ஜெயிச்சாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த டீமில் இருக்கிறவங்க கலர் வச்சு சுற்றுறாங்க, தலையில் கோலி கொண்டாடுற மாதிரி. இந்த டீமில் இருக்க ஒரே பிளேயர் வந்து பேண்ட்டு, ஆமாம் ரிசர்வ் பேண்ட்டு, அவரெல்லாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. அவன் கட்டாத மாதிரி சுற்றுவான், அவரை வீட்டு போய் உட்காந்துருவான். அடுத்த நம்ம பார்க்க போட்டிங் டாப் 4 டீமு. இந்த டாப் 4 டீமு அப்படின்னு வந்தோடனே நம்ம முதல் பார்க்க போட்டிங்க இந்த சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத். இதில் இருக்கவருன்னா ஹைதராபாத் தான் சேர்ந்து வரும். அதனால் இவர் கடனை படம்லாம் பார்த்து இவரும் நானும் ஒரு ஈரோடா அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல ஒரு பவர் ஸ்டாராக சுற்றிட்டு இருக்காரு. வேறு யாரும் நம்ம வாரது நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்படி இப்படி ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னடா அவர் இன்னைக்கு கலா இல்லையா, ஆமாம் நான் கலா இப்பேன், நல்லா போட்டிருக்கு சட்டை அந்த கலரு, வேறு எதுவும் இல்லை, அப்படி தான் நான் பேசுவேன், வேறு வழியே இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஆமாம். வாரனர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டீமே எப்படி இருக்கும்போது, அந்த கேப்டனே எப்படி இருக்கும்போது, அந்த டீம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம பார்க்கப்போ டீம் வந்து கப்பு. கப்புக்காக தான் கூடுவாங்க, ஈ சாலாக கப்பு நம்ம டீ சாலாக கப்பு நம்ம ஈவ்லாம் டீ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தை பரபரப்பாக விளம்பரம் பண்ணி ஒன்றும் ஜெயிக்காமல் வெறும் ஏழு போனாங்க. இந்த டீமோட கேப்டன் தெரியுன்னா கோலி. அவர் வந்து ரொம்ப கோபக்காரர், கோபப்படாமல் கையில் பிடிக்க முடியாது. இந்த டீமோட ஓனரை பற்றி கேட்டீங்கன்னா, இவர் வந்து 5000 கோடி சொன்னாலே உங்கள் எல்லாருமே ஆகிறோம், அவருக்கு பணம் ஓனராக இல்லை, அவர் 5000 கோடி லட்டு ஓட்டார், பேர் விஜயமாலையா. இவங்க ஏன் ஜெயிக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும், இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க போட்டிருக்கு சட்டை அந்த கலரு. ஆனால் அத்தை டீம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு இந்த டீம் இல்லை, எம்ஐ. எம்ஐனா தெரியக்கூடாது, அது மாதிரி மும்பை இந்தியன்ஸ், அது ஒரு ஃபோன் கிடையாது. எம்ஐனா மும்பை இந்தியன்ஸ். இந்த டீமோட ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா அம்பானி. அம்பானி எதுவுன்னா இந்த மேட்ச் தான் மும்பை ஜெயிக்கிற மாதிரி போயிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அம்பானி காசு வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல மாட்டீங்களா, பரவாயில்ல நானே சொல்லிக்கிறேன், உங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் போட்டு சட்டம் தகலை, நீங்கள் எதுவும் அடிக்கவும் முடியாது. ஆமாம் நான் பயிடவும் மாட்டேன். அதை பார்க்க போட்டியும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே. எல்லா டீம்லேயும் 25-30 பிளேயர்ஸ் வச்சு வச்சுக்கலாம் இந்த ஐபிஎல்ல. ஆனால் டீமில் இருக்க ஒரே பிளேயர் தோனி மட்டும்தான். ஏடா இவர் மட்டும் தான் பிளேயரு, மற்றெல்லாம் பிளேயர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மற்றவெல்லாம் பிளேயர் இல்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன், நான் அப்படி கேட்கவே இல்லை, நீங்களே கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அதுதான் சொல்லியாகும், ஏன்னா அதான் பண்ண முடியாது, ஏன்னா போட்டிருக்க சட்டை அந்த கலரு. இந்த மாதிரி சென்னை மும்பை அடிச்சுக்காமல் இந்த ஐ வேர்ல்டு கப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஐபிஎல் முடிஞ்சு வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ப்ளூ கலர் பேட்டிங் போட்டுக்க, இந்தியா இந்தியா பாரத் மாதா கிஜே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. இவ்வளோ பேசுகிறியே
என்னடா அவனை விட்டுறாங்கன்னு கேட்பீங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம போட்டிருக்க சட்டை அந்த கடை. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.